எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்க மிஸ்டர் ராமமூர்த்திங்கிற பேஷண்ட் எந்த வார்டில்? ஒரு நிமிஷம். டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் சண்டை போடுறதுக்காக இங்க வரல. அன்னைக்கு என் வீடு தேடி வந்து என் புருஷனை புரட்டி அடிச்சிட்டு போன வந்தானே நீ? நீ அடிச்ச அடியால தான் ஹாஸ்பிடல்ல வந்து சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. செஞ்ச தப்ப சரி பண்ணாம மேல மேல அதை வளர்த்துக்கிட்டே போறது யாருக்கும் நல்லது இல்லம்மா. உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம பகையை வளர்த்துக்க வேண்டாம். வெக்கம் கட்டவனே, இவனோட நமக்கு என்ன பேச்சு? ஏய், வெளிய போடா. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், போடான்றா. ஏங்கா என்கிட்ட மறைச்ச? நான் கவலைப்படுவேன்னு நினைச்சதானே தேனுக்கு என்னன்னு என்கிட்ட சொல்லாம இருந்த? எனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சுக்கா. கஷ்டம்தாக்கா, என்ன பண்ண முடியும் சொல்லு. விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே எப்படியாவது சரி பண்ண முடியாதானே பார்த்துருப்பேன் அவ்வளோதானே. எப்படிடி இப்படி இருக்க? ஏண்டி இப்படி இருக்க? இப்படி கண்மூடித்தனமா என்ன நம்பி நம்பி உன் வாழ்க்கையை பாதி வீணா போயிடுச்சோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? என்ன நீ இப்படி லூஸ்தனமா பேசுற? உன்ன நம்பாம நான் வேற யாரு நம்புவேன் சொல்லு. ஆனா ஒண்ணுக்கா, தேனுவ காப்பாத்தணுமேனு நினைச்சு அந்த ஜிபிய விட்டுடாத. அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமின்னு நீ தலையாட்டிட்டு கேச விட்டுட்டு நீ வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெரிய சங்கடமாயிடும். ஆமா, எத்தனையோ பாடுபட்ட அவனையும் அவன் புள்ளியும் நீ ஜெயில கொண்டு போய் தூக்கி வச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியும். கௌதம் என்ன கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா பட்டா? தா தேனுவ இனிமே நான் பாத்துக்கிற, அவளை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அவளை எப்படியாவது சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இந்த கேச நல்லபடியா முடிக்கிற வழிய பாரு. சரி, நான் வச்சுட்டா வச்சிட. தேனே கொஞ்சம் ஏந்திரிமா, தேனு கொஞ்சம் கண்ணு மூஞ்சு பாரு. தேனே, தேனு இங்க பாரு. ஆ, இங்க பாரு. தா கொஞ்சம் ஏந்திரி, இந்த மருந்து குடிச்சு படுத்துடலாம். வா, ஆ குடிச்சிடு, முடக்கணும் குடிச்சிடு. கடவுளே காப்பாத்தணும் சொல்லி குடிமா, படி. சரி சரி, ஒன்னு இல்லைடா, ஒன்னு இல்லை. கௌதம், கௌதம், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் லைஃப்ல எல்லாத்தையுமே உணர்ச்சி வசப்பட்டு டீல் பண்ணக்கூடாதுன்னு. நடக்கிறது எல்லாமே நிதானமா பாரு, அமைதியா அப்ரோச் பண்ணு, பொறுமையா டீல் பண்ணு. அதுதான் என்னைக்குமே பலனை கொடுக்கும். இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுமா. என்ன? டாக்டர் கூப்பிட்டு ராணிமா வீட்டுக்கு போயிருந்தப்போ. மனசுக்கு பிடிக்காத விஷயம் தானே? அப்ப ஏன் அதை நினைக்கிற? அதை பத்தி ஏன் பேசணும்னு ஆசைப்படுற? மனசு என்ன குப்பை தொட்டியா? நடக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஃப்ரீயா விடுறா, போய் சாப்பிடு. உன்னால அந்த பூஜாவும் சாப்பிடாம உட்காந்துருப்பா. போ போ. ஓகே. தேனுவை குணப்படுத்தணும், ஜிபி கேஸ்னு அண்ணி மொத்தமா விலகணும்னு அவன் போட்ட கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தயவு செய்து தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுட்டு இருக்காங்க சார். அண்ணே,
என் பொண்ணுக்கு என்ன நானே தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் பொண்ணை காப்பாத்த ஆட்டவும் கொடுத்த எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்க மனசு வச்சா நடக்கும். நானா? ஆமாண்ணே, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க முதல்ல. அண்ணே, அந்த ஜிபிக்கு எதிராக சாட்சி சொல்ல அண்ணி நாலு பேர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, தயவுசெய்து இந்த அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்க காலில் வேணா விழுறேன். என் பொண்ணு உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த ஜிபிக்கு எதிராக சாட்சி சொல்லாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். முட்டாள்தனமா பேசாதீங்க சார். அந்த சாட்சிகளை வச்சு உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. வருஷ கணக்கா ஜிபி மேல கொலை வெறியில் இருக்கிறவங்க அவங்க. எப்படியாவது அவனை தண்டிச்சே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேனு உங்க அண்ணி கண்டிப்பா காப்பாத்துவாங்க, மனசார அதை நம்புங்க. அண்ணன் என்ன மன்னிச்சிருங்கண்ண, அவங்கள இல்ல இந்த உலகத்துல யாரு என்ன நம்ப தயாரால. அந்த ஜிபி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கானு, சாட்சி சொல்ல வரப்போறாங்க. அவருக்கு எதிராக பேசாம இருந்தா மட்டும் போதும், மிச்சத அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானு. என் பொண்ணை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கானு. என் பொண்ணு பிழைக்கிறது ஒரு வழி காட்டுக்கணு. சாமி சார் எழுந்துருங்க. என்ன இதெல்லாம் செய்யறேன்? நீங்க கேட்டது நான் செய்யறேன். வாங்க. என்ன மன்னிச்சிட்டு பூங்குடி, ஆரம்பத்துல இருந்து உன் விஷயத்துல நான் நடந்துகிட்ட விதம் தப்புதான். உன்னால முடியாத ஒண்ண என் தங்கச்சி பொண்ணு இந்த குடும்பத்துக்காக செய்ய தயாரா இருக்கா. தப்போ சரியோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய தியாகம். சொல்லிக்கோங்களேன், நானே வேணாங்கிறேன். ஆனா அந்த தியாகத்துக்கெல்லாம் என்னால பென்ஷன் கொடுக்க முடியாது. அப்படி சொல்லாதம்மா. நீ மட்டும் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விலகி நின்று அவளுக்கு வழி விட்டேன்னா அது அவ தியாகத்துக்கு கொடுக்கற மரியாதையாவும் இருக்கும், இந்த குடும்பத்துக்கு செய்யற நல்லதாவும் இருக்கும். பியா சென்டிமெண்டா பேசிட்டா? நான் உடனே அவ கையில பால் சம்ப கொடுத்து ரூம்க்குள்ள அனுப்பிட்டு வெளியில பாய போட்டு படுத்து போய் நினைச்சீங்களா? கார்த்தி ஏன் சொத்து, பெத்த தகப்பனை ஆனாலும் உங்களுக்கு இனிமே அவன் கிட்ட உரிமை இல்லை. யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உயிரை குடிக்கிற ஸ்லோ பாய்சன அவ டெய்லி குடிக்கிற டானிக்ல நான் கலந்திருக்கேன். என்னென்ன நடக்குது? நாம எங்க போறோங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சார். யாராவது நம்மள ஃபாலோ பண்ணா ரொம்ப ஆபத்தாயிடும். காரை கொண்டு போய் பின்னாடி நிறுத்துங்க, நான் கூப்பிடுறேன். அப்ப வாங்க. இங்கயா நீங்க பேசாம வாங்க. இவர் பேர் சாமிநாதன், வாணிமாவோட தங்கச்சி வீட்டுக்காரர். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இப்ப நான் வந்திருக்கிறது உங்க உதவி கேட்டல, என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கேட்டு. அதெல்லாம் முடியாது சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, கோர்ட்ல நாங்க சாட்சி சொல்லதான் போறோம். நாங்க வாணிம இடத்துக்கு கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். அந்த ஜிபிக்கும் அவன் பிள்ளைக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் எங்க பிள்ளைங்க ஆத்மா சாந்தி அடையும். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. அண்ணன் வாங்க, நான் உள்ள போலாம். ஐயா, நான் சங்கர் பேசுறேன். அவங்க ஒளிச்சு வச்சிருந்த அந்த சாட்சிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. பதட்டப்படாம அவசரப்படாம நிதானமா குளித்திடுங்க. சரிங்கய்யா. உள்ள இருக்கிற யாரும் தப்பிச்சிடக்கூடாது. ஆ சரிங்க சரிங்கய்யா. சொல்லணும் மணியா சார், இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னாச்சு? நாம அந்த ஜிபிக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக சில ஆட்களை கொண்டு வந்து தங்க வச்சிருந்தோம்ல. ஆமா. அந்த இடத்த பாம் போட்டு அழிச்சிட்டாங்க சார். எனக்கு என்ன பண்றதுனே புரியல சார். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சரி வாங்க வரேன்.
இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்காக சாட்சி சொல்ல வந்தவங்களை நமக்கே தெரியாம நம்ம காவு கொடுத்துருக்கோம். எல்லாமே மொத்தமா போச்சுமா. அந்த வீட்டையே வெடிகுண்டு வச்சு அழிச்சிட்டானுங்க. ஒருத்தர் மிச்சம் இல்லாம எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இல்ல கௌதம், நீ தங்க வச்ச யாருக்கும் தப்பா எதுவும் நடக்கல. அவங்க அத்தனை பேரும் சேஃபா இருக்காங்க. சாமியை வச்சு ஜிபி அந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு உடனே சம்மந்தி அம்மா இதை பத்தி சொல்லி அலர்ட் பண்ணாங்க. நான் பாயிண்டான உதவியோட நீங்க தங்க வச்சிருந்தவங்களை பத்திரமா மீட்டுட்டு போய் வேற இடத்துல தங்க வச்சிட்டேன். அவங்க குண்டு வீசி நாசம் பண்ணது வெறும் காலி வீடுதான் மாப்பிள்ள. பதட்டப்பட்டா எதுவும் நடக்காதுடா. நிதானமா யோசிச்சாதான் எல்லாம் சரியா. பிரமாதம் அத்த, இது என்ன வீடா இல்ல வில்லனுங்க கூடாருமா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, அட்வொகேட்னு சொல்லிக்கிட்டு ஒரு அல்டிமேட் கிரிமினலை விட நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க. இந்த சூழ்ச்சி, பித்தலாட்டம், கேம் பிளானிங், கிரிமினல் ஐடியாஸ், வீட்டுக்குள்ளேயே ரவுடிங்ல சேர்த்து வச்சுக்கிட்டு ஒயிட் காலர் தாதா தனம் காட்டுறது, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. லுக் டிம்பிள், நம்ம குடும்பம் ஒரு ப்ராப்ளத்துல சிக்கிட்டு இருக்கு. நீங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் வாணி எல்லாரையும் இங்க இருக்க சொன்னா. தேனுக்கு நடந்ததை பாத்தீங்கல்ல நீங்க எல்லாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல? இப்போ நல்லா தெரியும் மாமா. அன்னைக்குதான் உங்க தம்பி வந்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போனாரே. இல்ல உனக்கு என்ன பிரச்சனை டிம்பிள்? நீ சுத்தி வளைக்காம நேரா சொன்னா நல்லா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, என்னால 1000 ஜிபியை சமாளிக்க முடியும். ஆனா ஓ ஒருத்திய சமாளிக்கிறதுக்கு முதல்ல நான் உன்னை சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் நானும் சொல்ல வரேன். பூஜாவோட கர்ப்பம் கலைஞ்சு அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். அப்போ நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவளா இருந்தேன். என்ன உங்களால சகிச்சுக்க முடிஞ்சது, சமாளிக்க முடிஞ்சது, எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்ல முடிஞ்சது, எனக்கு அப்புறம் தான் உங்க பிள்ளையேன்னு உங்களால பேச முடிஞ்சது. ஆனா இப்போ பூஜா மறுபடியும் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் வேண்டாதவளாயிட்டேன்ல, சகிச்சுக்க முடியாதவளாயிட்டேன்ல, அப்படிதானே? ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தையை பெத்துதான் தீர்ந்தமான கேள்வி வருது. பேசாம களைச்சு தொலைச்சிட்டு போயிடலாமான்னு பொண்ணுங்களோட உரிமைய நான் ரொம்ப மதிக்கிறவ டிம்பிள். ஒரு குழந்தைய பெத்திக்கிறதும் கருவை கலைக்கிறதும் சம்பந்தப்பட்ட தாயோட உரிமை. உனக்கு இந்த குழந்தை வேண்டானா நீ தாராளமா களைச்சிடலாம். தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்லி மனசு மாறின மாதிரி இதுலயும் மாறிடாத. சொல்றத செஞ்சிடு. சரவணா எங்க? இவன் கூட படிச்ச ஃப்ரெண்டோட அப்பா வந்து சிதம்பரத்துல பெரிய டாக்டரா இருக்காராம். தேனோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போய் என்ன எதுவும் தெரிஞ்சுட்டு வரலாம்னு போயிருக்கான். அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா, வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. வாழ்க்கை இவ்வளோ குரூரமாக இருக்குன்னா கடவுள் அவ்வளோ குரூரமாக இருக்கான்னு அர்த்தம். தேனை இப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் அந்த ஜிபி கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எனக்கு என் பொண்ணு முக்கியம். சாட்சியக்காரன் காலவரதோட சண்டைக்காரன் காலவரது நல்லதுன்னு ஆதி காலத்தில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை தான் நானும் செஞ்சுருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அவனுக்கு நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன். கேட்டனா இன்னும் பண்ணுவேன். அப்பா நீங்க பேசுறது எனக்கு பயமா இருக்கு. அந்த ஜிபி லேஸ்பட்ட ஆள் இல்லைன்னு கௌதம் சொல்லியிருக்கான். அவன் கிட்ட போய். ஆனா மனுஷம்மா, தப்பு பண்றவன் தான். ஆனா மனசாட்சி கட்டுப்பட்டவன், சொன்ன வார்த்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அதனாலதான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேல தயவு செய்து என்ன எதுவும் கேட்காதீங்க. கேட்கலப்பா, உங்களை நான் எதுவுமே கேட்கல. நீங்கள் இவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே வந்து தேனுவை பார்த்து அவளுக்காக ஸ்டெப் எடுத்ததை பற்றியெல்லாம் பேசுனீங்கல்ல, இதுவே நிம்மதியாக இருக்கு. சரி நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. இந்த நேரத்தில் என்ன மாமா வேலை? அத்தை வந்துடுவாங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. என்னெல்லாம் நம்பவே முடியலடா. அப்பாவோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போன மாதிரி இருக்குல்ல. எனக்கு என்னமோ உங்கள் அப்பா கூடி சீர் இங்கேயே வந்துடுவாருன்னு தோணுது. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அப்புறம் எனக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லைடா. உங்கள்கிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும், இங்கே வா. ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன்டா. எவனோ ஒரு பன்னாட அந்த பிள்ளைக்கு ஊசி போட்டானாமே,
அது பிசாசு மாதிரி கடந்து துடிச்சிட்டு இருக்குதான். தபா உங்ககிட்ட நான் சண்டை போடலாம் வரல. இந்த வீட்டு பொண்ணுக்கு எவனோ ஒருத்தன் ஊசியை போட்டு அதை பாவம் படாத பாடுபடுத்துறான். நாளைக்கு அது என் பேர பிள்ளைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? பிள்ளைய கொடுத்துரு. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? சின்ன பொண்ணியா தேனே, தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த துன்பம் உன் பிள்ளைக்கும் வந்துடக்கூடாதுன்னா பிள்ளைய எங்கிட்டயே கொடுத்துட்றான்னு கேட்கறேன். எனக்கு ஊருக்குள்ள யார் எப்படி போனாலும் கவலை இல்லை. என் பேரன் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். என்ன கேவலமான பொறுப்பியா உந்து? இவ்வளவு சுயநலமா யோசிப்ப, இவ்வளவு சுயநலமா பேசுவ? உங்ககிட்ட என்ன கேட்டு நான் போய் பிள்ளை சொல்லிடுறேன். மாமா தலையில கொஞ்சம் லேசா அடிபட்டு இருக்கு, பயப்படுறது கொண்டு இல்லன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எங்க போய் இப்படி அடிபட்டு வந்துக்கற? அவ என்னமோ நான் புள்ளைய கடத்த வந்த மாதிரி பாவிச்சு கட்டையை தூக்கி மண்டையில அடிச்சுட்டான் தெரியுமா? செத்துருந்தேன் வை சுந்தரி, இந்நேரம் கழுத்துல தாலி தொங்கிட்டு இருந்திருக்காதுரே. உனக்கு புரியுது இல்ல சொல்லு, உனக்கு புரியுது இல்ல? அப்ப குழந்தை தூக்கி நீ கொடுத்துருக்க வேண்டித்தானே? உனக்கு இல்லாத மாயத்தெல்லாம் பண்ணவதானடி நீ? அன்னைக்கே நான் பாத்தன வண்ட வாழத்தை பெத்த அப்பானு கூட பாக்காம மண்டைய உடச்சு கொல்ல பாத்துக்கிற அந்த பேபானி, அவனுக்கு வெக்காலத்து வாங்க வந்துக்கிறியா? போ வெளியில. ஒவ்வொரு தடவா வரீங்க வரப்ப நீங்க சண்டை போடுறதும் கத்துறதும் கலாட்டா பண்றதும் அடிக்க கை உங்கறது இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள. ஆனா கோபம் எல்லாருக்கும் தான் வருது, ஆனா யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு இது இல்லையா? அவர் முரட்டுத்தனமா நடந்துக்கிறார்னா அது அவர் சுபாவம். அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி என்ன செஞ்சு அவரை சமாளிக்க முடியுமா அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கட்டைய தூக்கி மண்டையில போடுறதுல என்ன பழக்கம்? சரி ஒண்ணும் கவலைப்படாதடா, உன் அத்தைய பத்தி எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்னை விட பக்குவம் ஜாஸ்தி, எல்லாரும் விட நிதானமும் ஜாஸ்தி. எந்த சூழ்நிலையிலயும் நியாயத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. தா நீ யோசிச்சு பாரு, எத்தனை தடவை உங்க வீட்டுல சண்டை வந்திருக்கு. அப்ப தனக்கு என்னானாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுக்காரரை எதிர்த்து நின்னு உன் பக்கம் நியாயம் பேசினவங்க தானே அவங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வேதனைப்பட்டு பேசிருக்காங்கன்னா மாப்பிள்ள நடந்துகிட்ட விதம் அப்படி. எல்லாரும் இருக்கிறதுனால சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீங்க திரும்ப திரும்ப கேக்குறதுனால சொல்றேன். இந்த பொண்ணு ஒரு ஃப்ராடு, ஊர்ல ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இங்க வந்து பதுங்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் நீங்க சொன்னவெளி நீங்க சொன்னபடியே நான் சரியா செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். என் பொண்ணு உயிர் நான் மறக்க மாட்டேன் சாமிநாதன். உங்க பொண்ணு மட்டும் இல்ல, நீங்க செஞ்ச இந்த உதவியை சேர்த்துதான் சொல்றேன். அறிவாளி குழந்தையனா இந்த ஜிபி அழிக்க விரும்ப மாட்டான். போயிட்டு வாங்க. சரி சார். எதுக்கு இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு? சார் வெறுப்பேத்தாதீங்க, நீங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன், ஒரு பணம் கூட அங்க கிடையாது. ஒருத்தரா ரெண்டு பேரா? அஞ்சு பேர் சார். எரிஞ்சு செத்துருந்தாங்கன்னா ஒண்ணு பாடி கிடைச்சிருக்கணும், இல்ல சாம்பலாவது கிடைச்சிருக்கணும், ஒண்ணுமே கிடைக்கலையே. நிஜமாவா சொல்றீங்க? நான் எதுக்கு உங்கள்ட்ட போய் சொல்ல போறேன்? உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல இருந்த அத்தனை பேர் எரிஞ்சு செத்துட்டாங்கன்னு நீங்க சொன்னப்ப உங்களை விட அதிகமா சந்தோஷப்பட்டவன் நான் தான். ஆனா போய் பார்த்தா எரிஞ்சு விழுந்த கட்டடத்தை தவிர ஒரு இளவையும் காணும். அழகு இப்படி பண்ணிட்டு அழகு, என்ன பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஊரில் அத்தனை பேருக்கு முன்னாடி தாலி கட்டினதுக்கப்புறம் இப்படி எவனோ ஒருத்தனை புருஷன் சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கியே, உனக்கே அது நல்லா இருக்கா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டியாமே. ஐயோ இல்லை மேடம், நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. யோ என்ன நினச்சிட்டு இருக்க? யார் யா நீ? எதுக்காக இப்படி என் மேலே அபடமா பழிய சொல்கிற? அப்படின்னா அந்த பத்திரிகைக்கு என்ன அர்த்தம் சொல்லு? நீங்களே இதை பாருங்க மேடம். பாவி யார் ராணி, ஏன் அப்படியே வாழ்க்கையில வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்க? மேடம் அவன் சொல்றது நம்பாதீங்க, 500 ரூபாய் கொடுத்தா எந்த பிரஸ்ல வேணாலும் பத்திரிகை அடிச்சு கொடுப்பாங்க. இவ சுத்த ஃப்ராடு. கொஞ்சம் அமைதியா இருமா.
என்னடா வேலையத்தை வெட்டி ஆபீசர்னு நினைச்சிட்டியா? தொலைச்சிருவன் ஜாக்கிரத. அத்தை அழகுதான் அப்படி பண்றானா? நீங்களும் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இதெல்லாம் சுத்தமா நல்ல இல்ல அத்தை. யாருடா உனக்கு அத்தை? கொன்னுடுவ பாத்து. இத பாருமா, மரியாதையா உண்மையை ஒத்துக்க, இல்லைனா எஃப்ஐஆர் போட்டுருவேன். உங்க ரெண்டு பேரிய கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கோம். இல்ல மேடம், தயவு செஞ்சு இவ சொல்றத நம்பாதீங்க. எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. இவ யாரு என்ன ஏதுங்கறத விசாரிச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். நிறுத்துறீங்களா? மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஐயோ சத்தியமா இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லம்மா. ஒரே கேள்வி மட்டும் நான் இவர்கிட்ட கேக்குறேன். அதுக்கு இவரு கரெக்டான பதில் சொல்லிட்டாருன்னா நான் இவரைய புருஷனை எதுக்கிட்ட இவர் கூட போயிடுறேன். நான் நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிங்கிறது உண்மைனா, உங்களுக்கு என்ன நல்லா தெரியுங்கிறதும் உண்மைனா, இத மட்டும் சொல்லுங்க. என் நடு முதுகுல மச்சம் இருக்கா இல்லையா? அது இருக்கு மேடம். நடு முதுகுல சின்னதா வட்டமா கருப்பா இருக்கு மேடம். மேடம் என் கூட கொஞ்சம் வாங்க. மேடம் பாத்தீங்களா? என்னடி இருக்கா மேடம் மச்சம்? மேடம் டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? போறியா இல்லையாடா? மேடம் மேடம் சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன் மேடம், உண்மையை சொல்லிடுறேன் மேடம். மேடம் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது மேடம். நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு மேடம். கார்த்தினா யாருடா? அவங்க புருஷன் மேடம். இந்த பொண்ணு ஃப்ராடு தன பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு மேடம். இவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லி அவன் தான் மேடம் எனக்கு ஐடியா கொடுத்தாச்சா. இப்ப புரியுதா மேடம் உங்களுக்கு? சாரிமா, நீங்க போலாம். எங்க எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ வீட்லயே இருக்கீங்க? உங்களுக்கு போர் அடிக்காதா? எனக்கு ஒரு செங்கல் சூளை இருக்குமா, கடவுள் புண்ணியத்துல நல்லாவே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு சம்பளப்பட்டுவாடா பண்ண போனா மட்டும் போதுமா? அம்மா பெரியம்மா யாரையும் வெளியே வரவானு சொல்லு. உள்ள போ. இல்ல என்னாச்சுன்னு கேக்குறேன். ஐயோ உள்ள போ, உள்ள போ. என்னமே சொல்லுங்க. அம்மா சத்தம். உள்ள போங்க. அங்க என்னங்க சத்தம்? ஐயோ நான் பாத்துக்கறேன், நீங்க உள்ள போங்க. என்ன பாத்துக்கறீங்க? இல்ல நான் பாத்துக்கறேன், உள்ள போங்க. அங்க ஏதோ சத்தமா இருக்கு. பூஜை கூட்டி போய் என்ன பண்றாரு? உள்ள போங்க. நீ முதல்ல உள்ள போய் கதவை சாத்திக்கமா சொல்றேன். போ முடியாதுங்க. இப்போ உங்க ரவுடி தனத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு உள்ள போயிரு. வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. சீக்கிரம் வா.